ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி கார்னர் இன்று அழகு ஆறு அதாவது தொல்குடி விழுமியங்கள் 11th ethicsல இருக்கு தொல்குடி விழுமியங்கள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான MCQ ஒரு டுவெல் எம்சிக்யூ பார்க்கலாம் இந்த பாடம் அவ்வளவும் முக்கிமான கெட்டால் கிடையாது குரூப் ஒன் மெயின்ஸுக்கு முக்கியமானதாக என்னுடைய பார்வையில் இது வந்து படுது ஓகேவா ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பாடம் வந்து அவ்வளோ முக்கியமான கேட்டால் இல்லை நம்மளுக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரைன்னு ஒரு வரி கொடுத்துருப்பான் அப்போது சங்ககால இலக்கியத்தில் கையாளப்பட்டுள்ள முக்கியமான மேற்கொள்ளலாம் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை வேணால் பார்த்துங்க முதல் கொஸ்டின் நெய்விலை காட் நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாகு பெருவும் இவ்வடிகள் இடம்பெறும் இலக்கியம் எது இவ்வடியில் இந்த அடிகள் இடம்பெறும் இந்த அடி இடம்பெறும் இலக்கியம் எது விடை பெரும்பான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை பத்துப்பாட்டில் வந்து ஆற்றுப்படை நூல்களுடைய எண்ணிக்கை மொத்தம் ஐந்து ஓகேவா உதாரணத்துக்கு திருமுருகாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை கூத்தராற்றுப்படை அவ்வளோ சொல்லுவாங்க ஓகேவா பொது நன்மை பேணும் பெண்களை பொது செய் பெண்டீர் என்று பின்வரும் எந்த நூல் கூறுகிறது பொது செய் பெண்டீர் என்ற வரிகள் பின்வரும் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னா அகனானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது ஓகேவா அகனானூறு மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்று வந்து கலற்றியான நிறை ரெண்டாவது மணிமிடைப்பாவலம் மூணாவது நித்திலை கோவை அகனானூறு என்பது சங்ககால இலக்கியத்தில் ஒன்று ஓகேவா எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்கிறாங்கள அந்த எட்டு தொகையில் ஒரு நூல் தான் அகனானூறு இங்கே பாருங்கள் கூறிய அறிவும் முதுமையும் உடைய பெண்கள் பற்பல அடைமொழிகளால் சங்ககால இலக்கியத்தில் போற்றப்படுறாங்க உதாரணத்துக்கு செம்முது பெண்டீர் இந்த வரி நற்றினையில் இடம்பெற்றிருக்கு நற்றினையை தொகுத்தவர் யார் பெயர் தெரியவில்லை நற்றினையை தொகுப்பித்தவர் பெயர் தெரியும் நம்மளுக்கு பன்னாடு தந்த மாறன் வயது இல்லையா அதுபோல் செம்முது பெண்டு புறநானூரில் இடம்பெற்றிருக்கு செம்முது பெண்டீர்னா நற்றினை செம்முது பெண்டு புறநானூறு அதுபோல் பார்த்துங்க இதோடைய இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்கு எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பான் ஓகேவா செம்முது செவிலியர்னா அகனானூறு செம்முக செவிலியர் அப்படின்னு சொன்னாக்கா நெடுநல் வாடை முது செம்பெண்டீர் நூற்றில் இடம்பெற்றிருக்கு பெருமுது பெண்டீர் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றிருக்கு ஓகேவா முதுவாய் பெண்டீர் நூற்றில் இடம்பெற்றிருக்கு முதுவாய் பெண்டு அகனானூறு முதுவாய் பெண்டு பெண்டீர் இரண்டுமே அகனாநூற்றில் இடம்பெற்றிருக்கு பேரில் பெண்டு புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு தொன்முது பெண்டீர் மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு மதுரை காஞ்சி பத்து பாட்டில் ஒரு நூல் ஓகேவா பத்து நூல் இருக்கு இல்லையா அதில் ஒரு நூல் தான் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியோடய மொத்த அடிகள் வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள்னு நினைக்கிறேன் ஸோ வேணால் செக் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க அது களிரறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே இப்பாடல் வரி புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு இப்பாடல் அடியுடைய ஆசிரியர் யார் களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை ஸோ இப்பாடல் அடியுடைய ஆசிரியர் வந்து பொன்முடியார் பொன்முடியார் பாருங்கள் ஈன்று புறந்தறுதல் தலை கடனை ஒளிர்வால் அறிஞ்சமம் முறுக்கி களிரறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை இந்த வரிக்கு உரியவர் யார்னு கேட்டால் பொன்முடியார் பொன்முடியார் தான் இந்த வரிக்கு உரியவர் இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா புறணநூற்றில் இடம்பெற்றிருக்கு நறுவிரை துறந்த நாரா நரைத்தலை சிறுவர் தாயே பேரீர் பெண்டே செம்முது பெண்டின் காதலஞ்சிரான் இதுவும் புறாநானூற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வரி தான் ஓகேவா கல்லே பறவின் அல்லது நெல் உகுத்து பறவும் கடவுளும் இலவே இந்த வரி புறணூற்றில் இடம்பெற்றிருக்கு இதோடைய ஆசிரியர் மாங்குடி கிழார் மாங்குடி கிழா அப்போ களிரெறிந்து பெயதல் காளைக்கு கடனை என்ற வரி புறானூற்றில் இடம்பெற்றிருக்கு ஆசிரியர் யார் பொன்முடியார் அடுத்த கொஸ்டின் இயற்கை மீதான அச்சமே வழிபாடானது என்பதை பரணர் பின்வரும் எந்த நூலில் குறிப்பிடுகிறார் விடை நற்றினை பரணர் வந்து கபிலருடைய நெருங்கிய நம்பர் நறு நண்பர்னு சொல்லுவாங்க கபிலருடைய நெருங்கிய நண்பர் தான் பரனர் ஓகேவா கபில பரணர் அப்படின்ற தொடரே இவர்களுடைய நட்புடைய சிறப்பு விளக்கும் ஓகேவா நற்றினையை தொகுத்தவர் பெயர் தெரியாது தொகுப்பித்தவர் பெயர் பன்னாடு தந்த மாறன் உயிதி உதாரணத்துக்கு குறுந்தொகையை வந்து தொகுத்தவர் பெயர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா புறநானூரை பொறுத்த வரைக்கும் புறநானூறு என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி இருக்குது பூதபாண்டியனுடைய மனைவி தான் பெருங்கோ பெண்டு உடன்கட்டை ஏறிய பூ செய்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக அந்த புறநானூறு இருக்குது பூதபாண்டியனின் மனைவி பெருங்கோ பெண் பெண்டு உடன்கட்டை ஏறிய செய்தியை தெரிவிக்க நூல் புறநானூறு இந்த இந்த செய்யுள் வரிகள்லாம் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பான் பார்த்துங்க அணுகுடை நெடுவரை அகனாநூரில் இடம்பெற்றிருக்கு சூச்சுனை அகனாநூற்றில் இடம்பெற்றிருக்கு அருகுடை முன்னீர் அணங்குடை நெடுவரை அருகு அருகுடை முன்னீர் அகனானூர் இந்த மூணு வரிகளுமே அகனாநூற்றில் தான் இடம்பெற்றிருக்கு முன்னீர்னு வருது இல்லையா முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் அந்த வரி முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அகனானூர் தான் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா கலற்றியான நிறை மணிமலை பாவலம் நித்தில கோவை அப்படின்ட்டு பெருந்துரை பரப்பின் அமர்ந்துரை சுனங்கோ பெருந்துரை பரப்பின் அமர்ந்து உரை சுனங்கோ இது வந்து நற்றின இடம்பெற்றிருக்கு பார்த்துங்க அது அடுத்த கொஸ்டின் தொல்காப்பியம் தொல்காப்பியம் இது வந்து இலக்கண இலக்கண நூல் இது வந்து மூன்று மூன்றுத்துக்கு மட்டும்தான் இலக்கணம் சொல்லுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து ரெண்டாவது சொல்லு மூணாவது பொருள் மூன்றிற்கு மட்டுமே இலக்கணம் சொல்கிறது தொல்காப்பியம் தொல்காப்பியத்துடைய ஆசிரியர் யார் தொல்காப்பியர் தொல்காப்பியர் யாருடைய சிஷியன் அப்படின்னு கேட்டால் அகத்தியருடைய மாணவர் தான் தொல்காப்பியர் ஓகேவா அகத்தியர் ஏதுன நூல் தான் வந்து அகத்தியம் அகத்தியம் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஐந்துதிற்கும் ஐந்திற்கும் இலக்கணம் கூறுகிறது ஓகேவா அப்போது தொல்காப்பியம் கல்லெடுக்கும் நிகழ்வை எத்தனை வகைகளாக வகைப்படுத்துகிறது விடை வந்து ஆறு என்னென்னு பார்க்கலாமா காட்சி கால்கோல் நடுகள் நீர்ப்படை பெரும்படை வாழ்த்து அப்படி என்பது தான் கல் எடுக்கும் நிகழ்வுகளுடைய ஆறு வகை இவ்வாறு சொல்பவர் யார் தொல்காப்பியர் எந்த நூலில் சொல்கிறாரு தொல்காப்பியத்தில் சொல்கிறார் ஓகேவா நடுகள் வழிபாட்டில் இரண்டு நிலைகள் இருக்கா இருக்கிறதா இலக்கியங்கள் வந்து சொல்லுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடுகள் எடுத்தல் நடுகள் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் முல்லைத்திணை மக்கள் மூங்கில் குழாய்களில் கொண்டு சென்ற உணவினை தம் வழியில் எதிர்பட்டவர்களின் பசி நீக்க பகிர்ந்துண்ட செய்தியை தெரிவிக்கும் நூல் எது பகிர்ந்துண்ட செய்தியை தெரிவிக்கும் நூல் அகநானூறு அடுத்து பாருங்க விருந்தினரின் பசியை போக்க தன் வாழ்நாளுக்காக பயிரிட வைத்திருந்த விதைத்திணையை உரலில் இட்டு குத்தி பசிப்போக்கிய செய்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நூல் தான் புறநானூறு எட்டு தொகை நூலில் ஒன்று தானே புறநானூறு அதுதான் இந்த செய்தியை தெரிவிக்கிறது அடுத்து அடுத்த அடுத்த பாருங்க வறுமையுற்ற ஒருவன் தன்னிடம் வந்த விருந்தினரின் பசியை போக்க தன் வீரத்தின் அடையாளமான வாளையே விற்று பசிப்போக்கிய நிகழ்வை குறிப்பிடும் நூல் வீரத்தின் அடையாளமான வாழையே விற்று பசிபோக்கிய நிகழ்வை குறிப்பிடும் நூல் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலையுடைய ஆசிரியர் ஐநா ஐநாறுதினார் ஓகேவா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரி வந்து புறப்பொருள் வெண்பாமலையில் தான் இடம்பெற்றிருக்கும் அடுத்து பாருங்க இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரே என்ற வரிகள் இடம்பெறுவது வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு சங்ககால இலக்கியத்தில் ஒன்று தான் புறநானூல் குறிப்பாக எட்டு தொகை இலக்கியத்தில் ஒன்று அடுத்த என்ன பாருங்க புல்லால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்த எளிய மக்களின் விருந்தோம்பலை வியந்து பேசும் நூல் அதாவது ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிற குடும்பம்னு சொல்லலாம் அதான் வந்து புல்லால் வேயப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சமுதாயத்தில் பின்தங்கிய ஒரு குடும்பம் குடிசை நிலையில் நிலையில் இருக்கவங்க ஓகேவா அவங்க அவங்களுடைய விருந்தோம்பல் பண்பை குறித்து வியந்து பேசக்கூடிய ஒரு இலக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான விடை கூத்தராட்டுப்படை கூத்தராற்றுப்படைக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது மலைப்படு கடாம் மலைப்படு கடாம் அடுத்த கொஸ்டின் காக்கைக்கு சோரிட வேண்டும் என்ற செய்தியை தெரிவிக்கும் சங்ககால நூல் எது காக்கைக்கு சோறிட வேண்டும் என்ற செய்தியை தெரிவிக்கும் சங்ககால நூல் நற்றிணை இயற்கைக்கும் உயிர் உள்ளது என்ற செய்தியை தெரிவிக்கக்கூடிய நூல் வந்து நற்றினை தான் நற்றினையை தொகுத் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வருதி இல்லையா காக்கைக்கு சோரிட வேண்டும் என்ற செய்தி நற்றினையில் இருக்குது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னவர் யார் பாரதியார் மகாகவி பாரதியார் அடுத்த வினா அடுத்து எல்லாமே செய்யுள்ள இருக்கக்கூடிய வரிகள் தான் பால்வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் ஐங்குறுநீரு காட்டுகிறது பால் வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் குறிப்பிடுவது எது எது ஐங்குறுநூறு அப்படின்ற இலக்கியம் ஓகேவா முதுமையின் காரணமாக மேய்ச்சி நிலம் செல்ல இயலாத முதிய பசு அருகில் உள்ள பயிரை மேய்ந்து விடுகிறது மக்கள் அதனை அடித்து விரட்டவில்லை அதன் மீது இறக்கப்பட்டு அதற்கு கரும்பை உணவாக தருகின்றன இந்த செய்தி அதில் இடம்பெற்றிருக்கு அகனா நூற்றில் இடம்பெற்றிருக்கு உமனர்கள் அப்படின்னு சொன்னாக்கா உப்பு வணிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துங்க உமனர்கள் என்பவர்கள் உப்பு வணிகர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தம் குழந்தைகள் போல கருதி குரங்குகளையும் வளர்த்துருக்காங்க குர அதாவது குரங்குகளையும் தம் குழந்தைகள் போல வளர்த்துருக்காங்க இந்த உமனர்கள் ஓகேவா அந்த வரி பாருங்க மகா அர் அன்ன மந்தி மகா அர் அன்ன மந்தி அந்த வரி அதில் இடம்பெற்றிருக்குன்னா சிறுபான்ப்பாடையில் இடம்பெற்றிருக்கு அந்த அடியுடைய பொருள் பாருங்கள் இந்த உமனர்கள் தம் குழந்தைகள் போலவே குரங்குகளையும் எண்ணியமையை காட்டுகிறது இந்த வரி ஓகேவா அப்போ அந்த வரி சிறுபான் அற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு எந்தவரி மகா அர் அன்ன மந்தி வினா கூட்டுழைப்பால் பெற்ற உணவினை எத்தகைய ஏற்றத்தாழ்வுமின்றி சமமாக பகிர்ந்துள்ளனர் இந்த செய்தியை குறிப்பிடுபவர் யார் ஸோ எத்தகைய ஏற்றத்தாழ்வுமின்றி சமமாக பகிர்ந்துள்ளனர் இந்த செய்தியை குறிப்பிடுபவர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அடுத்து பாருங்கள் ஏங்கல்ஸ் சொல்கிறவர் வந்து பார்த்தோன்னா காரல் மார்க்ஸோடைய நண்பர் தான் ஏங்கல்ஸ் ஓகேவா கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஏங்கல்ஸ் அப்படி என்பவர் வந்து காரல் மார்க்ஸோடைய நண்பர் ஓகேவா கூடியுண்ணும் தொல்குடியின் பொதுமைப்பண்பு வியக்க வைக்கும் பெருமித பேருணர்வாகும் இந்த புராதன புராதன பொதுவுடைமை பேருணர்வுதான் தொல்குடிகளின் அரசியல் அமைப்பை குழந்தைக்குரிய எளிமையினும் எளிமையான ஒரு படைப்பாக்குகிறது அப்படின்னு சொல்கிறார் யார் ஏங்கல்ஸ் முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங்கூந்தல் கூந்தல் வயங்கிழை ஒளி ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே இந்த வரி அதில் இடம்பெற்றிருக்கேன் பட்டினப்பாளையில் இடம்பெற்றிருக்கு முட்டா சிறப்பின் பட்டினம் பட்டினப்பாளையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரி ஓகேவா மன்னர் அதியமான் வந்து என்ன பண்ணுறாருனா அதியமான் நெடுஞ்ச் நெடுமான் நஞ்சி மன்னரான அதியமான் நெடுமா நஞ்சு போர்க்காலத்தில் இருக்கிறாரு போர்க்காலத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து மகன் பிறக்கிறான் மகன் பிறந்ததுமே அந்த செய்தியை கேட்டு என்ன பண்ணுறாரு போர் உடையை கலையில அவருடைய சினம் கொஞ்சம் கூட குறையலை ஓகேவா ஸோ அந்த நிலைமையில் சிவந்த கண்களுடன் அவருக்கு பிறந்த அந்த குழந்தையை கண்டு பெருமிதப்பட்டதாக யார் சொல்கிறான்னா ஒளையார் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஒளவையார் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார் அடுத்த கொஸ்டின் எத்திசை செலினும் அத்திசை சோரே யார் யாரிடம் கூறியது எத்திசை செலினும் அத்திசை சோரே யார் யாரிடம் கூறியது ஔவையார் அதியமானிடம் கூறிய கூற்று தான் எத்திசை செலினும் அத்திசை சோரே ஸோ இவ்வளோதான் ஸோ பதினோரு வினாக்கள் தான் இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த பாடம் வந்து பில்லிமில் குரூப் ஒன் பில்லிம்ஸுக்கு வந்து முக்கியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை வச்சு நம்ம அந்த தமிழ்நாடு பண்பாடு ரிலேட்டடாக கேட்கக்கூடிய வினாக்களில் மேற்கொள்ளிட்டு நம்மளால் எழுத முடியும் ஸோ மெயின்ஸுக்கு போனால் அந்த பாடம் முக்கியமானதாக என்னுடைய பார்வையில் கருதப்படுது ஸோ பார்த்துங்க ஸோ ஒருலாம் சும்மா முக்கியமான பாயிண்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ செய்யு நெக்ஸ்ட் வீடியோ